9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குகளை செலுத்த ஏற்பாடு. காஷ்மீரில் ஒரு சில மணி நேரத்தில் 3 பேர் அடுத்தடுத்து சுட்டுக் கொலை. தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் குறித்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1449 பேருக்கு கொரோனா பாதிப்பு. நோய் தொற்றுக்கு மேலும் 16 பேர் உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டத்தில் 12 நாட்களாக போக்கு காட்டும் புலி. நடமாடும் பகுதி உறுதியானதால் கூண்டுகளை கொண்டு சென்ற வனத்துறையினர். மகாளய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு. நீர்நிலைகளுக்கு வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தல். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரையில் மழை பதிவு. ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. தனியார் மருத்துவமனையில் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு அல்லாமல் அரிவாளை காட்டி மிரட்டி தூக்க மாத்திரை கேட்ட இளைஞர்கள். கொலை மிரட்டல் விடுத்தவாறு மாத்திரையை எடுத்துக்கொண்டு ஓடிய நிலையில் இருவரும் கைது. கொரோனா காரணமாக சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு 15 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. அடுத்த ஆண்டு இயல்பு நிலைக்கு திரும்பும் என விமான போக்குவரத்து சங்கம் நம்பிக்கை. பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் 17,30,000 வீடுகள் கட்ட அனுமதி. 80% வீடுகளின் உரிமையாளர்களாக பெண்கள் இருப்பதில் பெருமிதம் அடைவதாக பிரதமர் மோடி பேச்சு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மனாபே, ஹாசல்மேன், ஜியார்ஜியோ ஆகிய 3 பேருக்கும் அளிக்கப்படுகிறது. அவசர கால பயன்பாட்டிற்கு கோவாக்சினை பயன்படுத்துவது குறித்து அடுத்த வாரம் முடிவு. நிபுணர் குழு கூட்டத்திற்கு பின் உலக சுகாதார அமைப்பு தகவல். தைவான் வான்பரப்பில் சீன போர் விமானங்கள் ஊடுருவிய விவகாரம் உள்நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என விமர்சனம். நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக உள்ளோருக்கு கொரோனா தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸை செலுத்த ஐரோப்பிய யூனியனின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி. 6 வாரங்களில் பெருந்தொற்று பாதிப்பு உயரலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் லீக் ஆட்டத்தில் மும்பை அணி வெற்றி. ராஜஸ்தான் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. 39 ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடக்கிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தலையொட்டி 20,000 போலீசார் பாதுகாப்பு. இந்தியாவில் 2 தடுப்பூசி செலுத்திக் கொண்டோரின் எண்ணிக்கை 25 கோடியை தாண்டியது. இதுவரை 92 கோடிக்கும் அதிகமான டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தகவல். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதே ஒட்டுமொத்த அமைதிக்கு வழிவகுக்கும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா பக்தர்களின்றி கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று நடக்கிறது. தமிழகம் முழுவதும் பரவலாக பலத்த மழை. அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கொளத்தூர் தொகுதியில் கலையரங்கம், மைதானம், பூங்கா திறப்பு. மாணவர்கள் மற்றும் ஏழை மக்களுக்கு முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தானில் குருத்வாராவில் புகுந்து சூறையாடிய தலிபான்கள். சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த 13 பேர் ஒரே நாளில் சுட்டுக் கொலை. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மத்திய அரசின் இடஒதுக்கீடு அறிவிக்கையை ரத்து செய்யக்கோரும் வழக்கு. எதிர்மனுதாரராக சேர்க்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல்.